ஜிபி முத்துக்கு தான் இப்போ அதிக ஃபேன்ஸ் இருக்காங்க. ஜிபி முத்து தான் நிறையா வந்து கண்டென்ட் கொடுக்குறாரு. அவர் கூட இருந்துட்டோம், அவர் கூட பேசிக்கிட்டு அவர் கூடயே இருந்துட்டோம், அவருக்கு ஒரு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளும் வந்து நல்லா தெரியும். வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து நம்ம தலைவர் ஜிபி முத்து வந்து ஜாலியாக இருக்காரு, என்ஜாய் பண்ணுறாரு, எல்லாரையும் ஜாலியாக வச்சுக்கிறாரு. அவர்கிட்ட நிறைய பேர் சண்டை போடுறாங்க, பாவம் அழுகுறாரு. இந்த பிக் பாஸ் சீசனில் வந்து அதிக ஃபேன்ஸ் யாருக்கு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் ஜிபி முத்துக்கு தான். ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சி எல்லாம் பண்ணிட்டு பாவம் பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிறாரு. இந்த தனலட்சுமிங்கிற பொண்ணுலாம் வந்து ரொம்ப கேவலமாக நம்ம தலைவனை வந்து பேசிகிட்டு இருக்கு. இந்த மாதிரிலாம் பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது ஜனனி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அழகாக இருப்பாங்க, க்யூட்டாக இருப்பாங்க. பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ண முதல் நாள்லேருந்து இவங்களுக்கும் ஒரு ஆர்மி ஆரம்பிச்சிட்டாங்க, அழகாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக. எப்படி லாஸ்ட்லியாக்க ஆரம்பித்தாங்களோ அந்த மாதிரி வந்து இவங்களுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. போக போக இந்த மூணாவது நாள் நாலாவது நாள்லாம் போக போக இவங்க வந்து எங்கே போனாங்கன்னே தெரியல. அதுக்கு பேர் இவங்களை கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா வந்து ஜிபி முத்து மேலே தான் எல்லாரோட பார்வையும் இருக்குது. இந்த சீசனில் அவரை மட்டும் தான் நிறைய பேர் கவனிக்கிறாங்க. இந்த சீசனோட வின்னர் வந்து தலைவன் தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வின் பண்ணுவார், ஏன்னா வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் இருக்குது சோசியல் மீடியாவில். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜனனி அப்படிங்கிற பொண்ணு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது அப்படின்னா, ஜிபி முத்துக்கு தான் இப்போ அதிக ஃபேன்ஸ் இருக்காங்க. ஜிபி முத்து தான் நிறையா வந்து கண்டென்ட் கொடுக்குறாரு. அவர் கூட இருந்துட்டோம், அவர் கூட பேசிக்கிட்டு அவர் கூடயே இருந்துட்டோம், அவருக்கு ஒரு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளும் வந்து நல்லா தெரியும், நமக்கும் நிறைய ஓட்டு வரும் அப்படிங்கிறதுக்காக ஜிபி முத்து கூட இருந்துக்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. நிறைய பேரோட கருத்தும் அப்படி தான் இருக்குது. லாஸ்ட்ல எனக்கு அதிக ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி கவின் நைஸாக வந்து லவ் பண்ணுற மாதிரி நடித்தாரோ அந்த மாதிரி வந்து இவங்களும் வந்து தலைவன் ஜிபி முத்து கூட இருந்து ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணி ஜெயிக்கலாம்னு பார்க்குறாங்களா என்னன்னு தெரியல. ஜனனி வந்து ஜிபி முத்து அவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.